ஆனந்த வீரன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் சினிமாக்காரனில் நம்ம பார்க்க போகிற படம் எஸ்கேப் ஃப்ரம் ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ரிலீஸான இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஆர்காட்ராஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு கடலில் ஒரு ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் அங்கே உலகின் மிக கொடூரமான ஒரு சிறைச்சாலை ஒன்று இருந்தது அந்த சிறைச்சாலையிலேருந்து யாருமே வந்து தப்பிச்சதே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு ஆனால் ஒரு நான்கு பேர் தப்பித்ததாக அந்த சிறைச்சாலை அதன் பிறகு வந்து மூடப்பட்டது இதை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எஸ்கேப் ஃப்ரம் ஆல்கட்ராஸ் அப்படிங்கிற அந்த படத்தை டான் செய்கல் அப்படிங்கிற இயக்குனர் இயக்கியிருந்தார் உலக புகழ் பெற்ற கிளின் டி ஈஸ்வுட் அதில் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு இந்த படத்தோடைய கதையை பற்றி இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து ஹீரோவான அந்த மாரிஸ் அப்படிங்கிறவர் அதாவது நம்மளுடைய கிளின் டெஸ்ட் சிறைக்கு கூப்பிட்டு வர்றாங்க ஆயுள் தண்டனை கைதியாக இங்கே வர்றாரு மிக கடுமையான சிறைன்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அவருடைய இன்மேட்ஸாக அந்த சிறையில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்மஸ் அப்படிங்கிற ஒரு பெரியவர் இருக்கார் அவர் வந்து ஒரு எலி வளர்க்குறாரு அந்த எலிக்கு வந்து உணவு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்புறம் டாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் வந்து நல்லா பெயிண்டிங் வந்து வரைஞ்சிட்டு இருப்பாரு எப்போ பார்த்தாலும் படங்கள் வரைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆப்பிரிக்கோ அமெரிக்கன் அவர் அவர் வந்து பார்த்தோன்னே இவரை பிடிச்சிரும் மாரிஸை மாரிஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கையில் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும் உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு ரேப்பிஸ்ட் கேரக்டர் வந்த முத நாள்லேயே வந்து மாரிஸோடைய வம்பு வச்சுக்கிறோம் மாரிஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி தவறான அணுகுமுறையோட குளிக்கையில் அவர் வந்து அப்ரோச் பண்ணல இவர் திருப்பி மாரிஸ் வந்து நல்லா அடி அடின்னு அடித்து ஒரு மாதிரி காயப்படுத்திடுவார் இதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சிறை வார்டன் பேட்ரிக் அப்படிங்கிறவர் மிக கடுமையான ஒரு ஆள் டார்க் ரூமில் கொண்டு போய் அந்த உல்ஃபையும் மாரிஸையும் போய் அடைச்சி வச்சுருவாரு ரொம்ப கடுமையான ஒரு சிறை அது டீ பிளாக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான சிறை அதனே ஒரு ஒரு வாரம் வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதன் பிறகு திருப்பி இங்கே கூட்டு வர்றாங்க கூட்டு வரையில் அந்த லிட்மஸ் ஆகட்டும் அதே போல டாக் ஆகட்டும் எல்லாருமே இவர் மேலே ஒரு அன்பாக இருக்காங்க ஹீரோ மாரிஸ் மேலே டெய்லி வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கையில் ஒரு இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க இந்த சூழல்ல சார்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் புதுசாக அந்த ஜெயிலுக்கு வர்றாங்க இந்த சார்லியோடைய கேரக்டரும் மாரிஸோடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட வேவலத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவரும் இவங்க கூட மிங்கில் ஆகிடறாரு எப்படியாவது அந்த இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு ரகசியமாக பேசுகிறாங்க இந்த சிறையில் என்ன ஒரு இதுனா இவங்க ஏதாவது ஒன்று ஒரு சுரங்க பாதை இந்த மாதிரி அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி வந்து ஆட்களை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இன்மேட்ஸை இப்படி ஒரு சூழல் அங்கே இருக்கும் இப்படி இருக்கையில் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கையில் ஒரு நாள் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி அந்த வென்டிலேஷன் இது வழியாக வர்றதை மாரிஸ் வந்து பார்க்குறாரு அவருடைய இதில் ஸோ இந்த வெண்டிலேஷனில் அது கரப்பாம்பூச்சி போனுச்சுன்னா மனிதன் போகக்கூடிய ஒரு பாதை இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுக்கிறாரு இதுக்கு இடையில் இவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டாக ஒரு விஷயம் வரும் வா வாடன் வந்து நடந்த வரையில் கையில் வந்து ஒரு நெயில் கட்டரை சுற்றிட்டு வருவார் அது வந்து தவறுதலாக உள்ளே வந்துடும் ஸோ அந்த நெயில் கட்டரை எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த நெயில் கட்டுரை மூலமாக எப்படியாவது நம்ம இந்த பாதையை வந்து பெருசாக்கி வெளியே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படி முடியும் ஒருவேளை நீங்கள் இப்படி போனால் கூட வெளியில் வந்து கடல் இருக்கும் ஸோ அந்த கடலை தாண்டி நீங்கள் வெளி உலகத்துக்கு போக முடியாது இங்கே டவரில் வந்து வாட்ச் பண்ணிடுவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நெகட்டிவ் கருத்து வந்து சொல்லுவாங்க ஆனால் என்னென்னா வேறு தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே அப்படிங்கிற மாதிரி மாறி சொல்லுவார் முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க சார்லியும் அதுக்கு வந்து உடந்தையாக இருப்பாங்க எப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் அவங்க வந்து காட்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க இன்மேட்ஸ்லாம் ஒழுங்காக இருக்காங்களா எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின் சொல்லிட்டு அதனால் என்னென்னா யாராவது ஒரு வாழ் முழிச்சிருந்துட்டு காட்ஸ் வரையில் வந்து சொல்லுவார் சார்லி வந்து சொல்லுவார் இவர் மாரிஸ் வந்து அந்த நெல் கிட்ட வச்சு அந்த ஓட்ட வழியாக அதாவது வெளியில பாதையை பெருசாக்குறதுக்காக சுரண்டிக்கிட்டு இருப்பாரு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டர் தான் யாராவது வந்துட்டாங்கன்னா அதை மூடிட்டு அப்படியே ஒரு போர்டை வச்சு மறைச்சிட்டு அப்படியே வந்து தூங்கிடுவார் இப்படியே இருக்கும் சத்தம் வந்து வெளியில கேட்காத அளவுக்கு மெதுவாக அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இது எப்படி இவங்க தப்பிப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க சுரண்டி ரெண்டு பேரும் அவங்களுடைய இதை வந்து சுரண்டி ஒரு பாதையை அமைச்சிருவாங்க அமைச்சிட்டு அது வழியாக எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு கம்பி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மறைச்சிருக்கும் ஸோ நமக்கு தேவை வந்து அதை கட் பண்ணுறதுக்கு வேற ஒரு கட்டரை தேவைப்படும் அடுத்த நாள் வந்து அவங்க அந்த கட்டரை எப்படி வெளியில் அந்த சிறைக்குள்ளே கொண்டு வர்றாங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முறையில் அவர்கிட்ட கிடைச்ச அந்த ஸ்பூன் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு கட்டரை வந்து அவரை உருவாக்குவார் மாரிஸ் ஸோ இது மூலமாகவே அந்த டிக் பண்ணக்கூடிய வேலைகளை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பண்ணுவாங்க அதே போல் இவங்க வந்து அந்த ஓட்ட வழியாக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து அந்த ரூம்லேயே வந்து தூங்குவாங்க ஏன்னா அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பட்ட சூழலில் இங்கே தூங்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பெயிண்டர் வந்து இந்த உதவி பண்ணியிருப்பார் வெளியில இவங்க அந்த லைப்ரரியிலேருந்து புத்தகங்கள் எடுத்து வந்து படிக்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த டாக் வந்து எனக்கு பெயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாடன்ட்டை கேட்டு அந்த பெயிண்ட் இவங்க ஸ்கின் டோன்லேயே அந்த பேப்பரை வந்து ஒரு உருவமாக செஞ்சு அதை தலையாக வச்சுக்கிட்டு முடியெலாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு போர்வையை போற்றிட்டு இவங்க உள்ளே போய் அந்த டிக் பண்ணக்கூடிய வேலையை வந்து பண்ணுவாங்க அந்த சிதிலமான அந்த ஓட்டை போட்டு அந்த மண் இதெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் வந்து பாத்ரூமில் போட்டிருப்பாங்க ஸோ இப்படி ஒரு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணியை வந்து செஞ்சுருப்பாங்க எப்படி சசாங்க்ரிடம்ஸன் படத்தில் அந்த டிம் பண்ணுவார்ல ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணோம்னா நிச்சயம் நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதை வந்து அதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட படம் ஸோ இந்த நிஜ சம்பவத்தை அடிப்படையில் பண்ணதுனால இப்படிலாம் அவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது ஸோ இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டக்கு வழியாக மேலே போயிடுறாங்க மேலே போனோம்னா டவருக்கு போகிறதுக்கு அதாவது மேல் பகுதிக்கு போகிறதுக்கு சீலிங் பகுதிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி வச்சு தடுப்பு நை மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம தாண்டி தாவி ஏறி மேலே போகணும்னா அதை வந்து ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணணும் இதுக்கு வந்து ஏதாவது ட்ரில் மிஷின் வேணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அவங்க கஷ்டப்படுவார் ஸோ இதுக்கு ட்ரில் மிஷின் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும் அதில் வந்து ஒரு ஃபேன் இருக்கும் ஸோ அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினை கழட்டிட்டு வந்துட்டு நம்ம ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுவார் அதே மாதிரி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிடுவார் இப்படி வந்து சிறையில் இருக்கக்கூடிய வார்டனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வெளியில் தப்பிச்சு போகிறதுக்கான விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு நாலு பேர் அந்த குறிப்பிட்ட தினத்தில் அவங்க வெளியில் போகிறாங்க நான்காவது ஆள் சார்லி யாராவது வர்றாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்காக இருப்பார் அந்த மூன்று பேர் அந்த டவர் வழியாக போயிடுவாங்க இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் அந்த கடலில் நீந்தி போகக்கூடிய இடத்துக்கு வந்த பிறகு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெயின் கோட் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும் அதையே வந்து அவங்க ஒரு மிதவையாக வந்து யூஸ் பண்ணி தப்பிச்சு போகக்கூடிய ஒரு வேலையை பண்ணுவாங்க ஸோ இந்த நான்காவது மனிதா இருக்கக்கூடிய சார்லி மேலே ஏறி வர ட்ரை பண்ணுவார் அவருக்கு வந்து அந்த கம்பி எட்டாது ஸோ இப்படி வந்து அவர் முயற்சி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் அவர் அவருடைய அறையிலே போய் தூங்கிடுவார் மறுநாள் எந்திரிச்சு காலையில் வந்து பார்ப்பாங்க சார்லி ஒளிச்சிருப்பார் என்ன சார்லி உன் ஃப்ரெண்டு இன்னும் தூங்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து காட்ஸ் வந்து கேட்பாங்க அப்புறம் டவுட் ஆனவனை தான் போய் பார்ப்பாங்க அம்க்கி பார்த்தா அது வந்து போலியான ஒரு தலை செட்டப் அப்படிங்கிறது தெரிய வரும் உடனே அடித்து அலர்ட் பண்ணிடுவாங்க விடிஞ்சிரும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போட்டெல்லாம் எடுத்து வச்சு தேடுவாங்க ஆனால் அவங்க வந்து அதுக்குள்ளே எக்ஸ்கேப் ஆகி போயிருப்பாங்க ஸோ இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் மாரிஸ் அதுக்கு சார்லியும் வந்து உடந்தையாக இருந்திருப்பாங்க ஸோ இப்படி வெவ்வேறு சிறைகளில் இருந்துட்டு அந்த ஓட்ட போட்டு ஒரு இடத்துக்கு வந்து அவங்க அந்த இதை ட்ரில் பண்ணி மேலே போய் பாதுகாப்பு கெடுபடிகள்லாம் தாண்டி நீந்தி சான் ஃப்ரான்சிஸ்கோ நகருக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படம் முடியும் ஆனால் அது ஒரு என்லெஸ்ஸான ஒரு முடிவாக தான் அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கும் எப்படின்னா அவங்க வந்து போய் சேர்ந்தாங்களா ஏன்னா ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸில் நிஜமாவே அவங்க போய் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே பெரிய மிஸ்ட்ரி ஆனால் ஒரு பூவை ஒன்று வச்சு போயிருப்பார் பந்து பூ அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு கிரைஸ்திமம் பூவை வந்து ஒரு பாறையில் வச்சுட்டு போயிருப்பாரு அது வந்து வாடனுக்கு ஒரு இன்டைரக்டாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாகவும் இருந்திருக்கும் அதன் பிறகு அவர் மாரிஸ் வந்து ஒரு கடிதம் அந்த சிறைச்சாலைக்கு எழுதுனதாக வரலாறுல வந்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மையு தெரில ஆனால் என்னென்னா இவ்வளோ பக்காவாக தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சக்கூடிய அந்த சிறைச்சாலையிலேருந்து தப்பித்தவர் நிச்சயமாக தப்பித்து போயிருந்திருப்பார் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படியே நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோடைய வரலாறும் இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய ஒரு நான்கு பேர் தப்பிச்சு போகிற அளவுக்கு பெரிய ஓட்ட விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த நம்பகத்தின் போய் போய் அந்த ஆல்கட்ராஸ் அப்படிங்கிற அந்த சிறைச்சாலை மூடப்பட்டது ஏன்னா நிறையா செலவும் ஆகுது இப்படி ஒரு எஸ்கேப் ஆகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு எதுக்குயா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை மூடிட்டாங்க இப்போ அந்த ஆல்கட்ராஸ் சிறை ஒரு மியூசியமாகவே இருக்குது நீங்கள் யாராவது அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்கட்ராஸ் தீவில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையை நிச்சயம் போய் பாருங்கள் அதை பற்றி விதவிதமான கதைகள்லாம் வந்து வெளியில் உலாவுது நிறையா பேர் வெளியில் போக முடியாமல் ஒரு காலத்தில் தவித்ததுனால தற்கொலைலாம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே வந்து கட்டப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த சூழலில் அந்த மாரிஸ் அப்படிங்கிற கேரக்டர் அதன் பிறகு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதனுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு வாழ்ந்தாரு தன்னுடைய நண்பர்களோடு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆவணங்களில் அதாவது காவல்துறை என்ன சொல்லுதுன்னா இல்லை அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க குளிர் தாங்க முடியாமல் பாதி வழியிலே அவங்களுடைய நீந்த முடியாமல் இறந்துட்டாங்க அவங்களுடைய உடல் இந்த வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் காவல்துறை வந்து சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த எஸ்கேப் ஃப்ரம் ஆல்கட்ராஸ் அப்படிங்கிற இந்த படம் அதன் பிறகு வந்த ப்ரிசன் பிரேக் சினிமாக்களுக்கே ஒரு முன்னோடி அப்படின்னே சொல்லலாம் கிளின்டிஸ்ட்வுட் மிக பிரமாதமான ஒரு நடிப்பை அழகாக வெளி வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய அந்த உணர்ச்சிகளாகட்டும் அவர் வந்து எப்படி ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த காட்சிகளாகட்டும் ஒவ்வொரு முறையும் வந்து நமக்கு நெகங்கடித்தே பார்க்கக்கூடிய ஒரு பதைப்பதைப்பை அவருடைய எக்ஸ்பிரஷன்லேயே வந்து உணர்த்தியிருப்பார் ஏன்னா பெரிய அளவில் ஒரு டெக்னாலஜிலாம் இல்லாத ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது காலகட்டங்களில் ஒரு அதே சிறைச்சாலையிலேயே போய் செட்டிலாக அமைச்சு இப்படி எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை பிரமாதமாக டான்சிகள்ங்கிற அந்த இயக்குனர் பண்ணியிருப்பார் ஸோ பாருங்கள் சசாங் ரிடம்சன் பார்த்தவங்களுக்கு நிச்சயம் எந்த படமும் பிடிக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மற்றொரு சினிமாக்காரனில் இன்னும் அழகான ஒரு உன்னதமான உலக சினிமாவை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நான் உங்கள் சரண்